தென்கிழக்காசிய நாடான தாய்லாந்தில் வடக்கு பகுதியில் உள்ள சோன்டேவ் அப்படிங்கிற நகரத்தை சேர்ந்தவர் கனிதா. இவருக்கு 40 வயதாகுது. இவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்கிற வேலையை பார்த்தா எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்களோட உறவினர்கிட்ட அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸை கேட்டு வாங்கிட்டு வராங்க. அப்படி வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸை இவங்க மெருகேற்றி அதை வந்து ஆன்லைனில் இவங்க பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை விற்பனை பண்ணுறது தான் ஒரு ஹைலைட்டு. இந்த ட்ரெஸ்களை நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் விலை கொடுத்து வாங்குவதற்கு முட்டி மோதுகின்றனர். இறந்தவர்களோட வீடுகளுக்கு சென்று இவங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்க உடைகளை இலவசமாகவே வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அதை இஷ்டம் மாதிரி விலை வச்சு விற்பனை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. செத்துப்போனவங்களோட ட்ரெஸ்ஸை யாராச்சும் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டால் இவங்க சிரிச்சிட்டே, என்ன மாதிரியே லூஸான பெண்கள் மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறையா பேர் இருக்காங்க, அதனால் அவங்க வந்து வித்தியாசமான ட்ரெஸ்ஸை வாங்க விரும்புகிறாங்க, அதனால் இஷ்டமான விலைக்கு அவங்க வாங்கி தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பெண். இந்த பதிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் பிஎஸ்கே.